சீருடி சாய்பாபா பக்தர்களுக்கு வணக்கம். மாயை, மனதை மயக்கும் மாயை, ஆசை, பேராசை, நண்பர்கள் மேல் வைக்கும் அதிக நம்பிக்கை, பொய்த்து போன சொந்தம், இல்லாத ஒன்றை இருப்பதாக எண்ணி அதை நினைத்து நினைத்து சந்தோஷம் அடைவது, இவைகளெல்லாம் மாயையின் பலவித பரிமாணங்கள். இந்த மாயை புலன் இன்பங்களை தூண்டி சந்தோஷத்தை தரும், தற்காலிக வெற்றியையும் தரும். அதே சமயம் உன்னை சிந்திக்க விடாமல் உன் அறிவு கதவை மூடி வைத்து நீ அதிதீனமான துன்பங்களை வருங்காலங்களில் அனுபவிக்குமாறு செய்துவிடும். அப்போது கயிறு ஒரு பாம்பாக தெரியும். அறிவு கதவு மூடப்பட்டு விட்டதால் அது வெறும் கயிறு என்று உன்னால் உணர முடியாது. புலன் இன்பங்களின் தூண்டுதலே கண்டதும் காதல். அந்த காதல் பொய்த்து போனால் இதயத்தில் கத்தி வெட்டு போன்ற காயம். அந்த காயம் என்றுமே மறையாது. இதுவும் மாயையின் ஒரு பரிமாணம். திருமணமான தம்பதிகளும் இதிலிருந்து தப்புவது இல்லை. கணவன் மனைவி இடையே சரியான புரிதல் இல்லாமல் போனால் ஒருவர் மேல் ஒருவர் நம்பிக்கை இழந்து சந்தேகம் உயர்ந்து வாழ்க்கையே ஒரு சூன்யமாகிவிடும். இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து ஒருவர் மேல் ஒருவர் சந்தேகம் அடைய அவர்களின் சகஜ வாழ்க்கையும் பாதிக்கப்படுவோம். இதுவும் மாயைதான். இவைகளெல்லாம் நமக்கு வேண்டாம். பாபா, உன்னை நீ கட்டுண்டு கிடக்கும் மாய உலகத்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்து விடுவார். ஆகவே மாய வலையில் நீங்கள் சிக்காதீர்கள். சிறுடி பாபாவின் பாத கமலங்களில் சரணடையுங்கள். பாபா மேல் ஆசை வையுங்கள், பேராசை வையுங்கள். உனக்கு சொந்தங்களும் பாபாவே, நண்பர்களும் பாபாவே. எப்போதும் உன் கரங்களை பிடித்திருக்கும் பாபா ஒரு உண்மை, ஒரு சத்தியம். அவரை மட்டுமே எண்ணி எண்ணி சந்தோஷம் அடையுங்கள். பாபாவை போற்றுங்கள், நலமுடன் வாழுங்கள். ஓம் சாய்ராம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஓம் சாய்ராம். சீருடி சாய்பாபா.